ஹை கைஸ், நம்ம இன்னைக்கு புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஒரு புல்லட் ட்ரெயினில் போகக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ. வாழ்க்கையில் நம்ம ஹீரோக்கு அதிர்ஷ்டம்னா என்னன்னு கூட தெரியாது. அவர் ஒரு விஷயத்தை தொட்டால் அதோட அந்த விஷயம் முடிஞ்சு, அந்தளவுக்கு ஒரு துரதிர்ஷ்டசாலி. அதோட நம்ம ஹீரோக்கு வன்முறைனா கொஞ்சம் கூட பிடிக்காது. என்னதான் ஒரு காலத்தில் அவர் அதை பண்ணிக்கிருந்தாலும் இப்போ அமைதியோ அமைதி, அந்தளவுக்கு ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த மாதிரியான ஒரு ஆள் அந்த புல்லட் ட்ரெயினுக்குள்ள போயிட்டு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், கொலைகள், இந்த கொலைகள் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையோட முடிவில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த கதை முழுக்க ஆக்ஷன், காமெடி, யார் உயிர் பிழைக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் படத்தோட எண்டில் ஒரு தரமான ட்விஸ்ட்டோட முடிக்கக்கூடிய கதை தான் புல்லட் ட்ரெயின். சரி, வாங்க இப்போ சினிமா ஸ்டோரிக்கில் போகலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் கெமுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப சேடாக இருக்கார். என்னென்னு பார்த்தா அவரோட பையனை யாரோ ஒருத்தவங்க மாடியிலேருந்து தள்ளி விட்டுருக்காங்க. இப்போ கெமுராவோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னோடய பேரனை யாரோ மாடியிலேருந்து தள்ளி விட்டுருக்காங்க, அது வரைக்கும் நீ இங்கே போயிருந்த, அப்பனா இருந்தால் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்க இருக்கும்போது இங்கே கட் பண்ணியே அப்படின்னு நம்ம கதையோட ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேர் லேடி பக். இந்த மிஷின் முடிகிற வரைக்கும் இவருக்கு இதுதான் பேர். ஆக்சுவலாக வந்து அவரோட காதில் வந்து யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க தான் இந்த பேரை வைக்கிறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த அடித்தடி கொலை பண்ணுறது அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காது. அவர் ஒரு ரிட்டையர்டு ஹிட்மேன், ரொம்ப நாளாகவே எந்த வேலைக்குமே போகல. ஆனால் இந்த வேலை ரொம்ப ஈஸி, எந்த ஒரு அடித்தடியுமே இல்லை. அந்த புல்லட் ட்ரெயினில் போயிட்டு ஒரே ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. உண்மையிலேயே இந்த வேலைக்கு வர வேண்டியது கார்வர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள். ஆனால் அவர் கடைசி நேரத்தில் எனக்கு பயங்கரமாக வயிறு ஒழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ என்ன அவன் குழந்த மாதிரி ரீசன் சொல்லிச்சிருக்கான், இந்த மாதிரி சின்ன வேலைக்கு அவன் வரமாட்டானமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பயங்கரமாக இடிச்சிட்டு போயிடுறாரு. அது வேற யாரும் இல்லை, கெமுரா தான். இடிச்சிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிட்டே இருக்காரு. ஹீரோ இது வரையா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவோட டிக்கெட் ட்ரெயினும் அந்த லாக்கர் கீயும் கீழே விழுந்துருது. ஹீரோ இதை கவனிக்காமையே போயிடுறாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லாக்கரை எப்படி ஓப்பன் பண்ணிடுறாரு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா கன்னு, மயக்க மருந்துன்னு சொல்லிட்டு நிறைய வெப்பன்ஸ் இருக்குது. கன்னை எடுப்பாருன்னு பார்த்தா அதை எடுக்காமல் மயக்க மருந்து, ஒரு சில சின்ன சின்ன வெப்பன்ஸை எடுத்து வச்சுக்கிறாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறவங்க கன்னை எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கெமுரா ஏறுற அதே ட்ரெயினில் நம்ம ஹீரோவும் ஏறாரு. ட்ரெயினுக்குள்ள லெமன் டேஞ்சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு இவங்களே தான் பேர் வச்சுக்கிறாங்க. பக்கத்தில் போகிற பொண்ணுக்கிட்ட டேஞ்சரின் ஒரு பிஸ்கட் பாயிண்ட் ஆட்டையை போட்டுறாரு. லெமன் இதை பார்த்துட்டு உன்னை எத்தனை தடவை சொல்கிறது சின்ன சின்ன பொருள் ஆட்டையை போடாதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னடா பண்ணுறது இது எனக்கு ஒரு டிசீஸாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸ். இங்கே அப்படியே கெமுராவை காமிக்கிறாங்க. கெமுரா எதுக்கு இந்த ட்ரெயினுக்குள்ள வந்திருக்கிறாருன்னா அவரோட பையனை தள்ளி விட்டவன தேடி தான். கெமுரா கண்ணை எடுத்துகிட்டு போய் அவன் முன்னாடி நிப்பாட்டும் போது தான் பார்க்குறாரு. அது ஒரு பொண்ணு, குழந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. கெமுரா இதை பார்த்துட்டு சாரி சாரி நான் தப்பாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சாக்கை வச்சு அந்த பொண்ணு அப்படியே நம்ம கெமுராவை படுக்க வச்சிருது. இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு தான் குழந்த மாதிரி இருக்குது, ஆனால் உண்மையிலேயே அப்படி கிடையாது. இதோட பேர் பிரின்ஸ். இதுதான் வந்து கெமுராவோட பையனை கீழே தள்ளி விட்டது. அப்படி இங்கே காமிக்கும்போது ஹீரோ போயிட்டு டிடிஆர்ட்ட மாட்டிக்கிறாரு. அவர் டிக்கெட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அச்சோ தொலைச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பதில் சொல்கிறார். டிடிஆர் பார்த்துட்டு ஒரு ஸ்டாப்பு தான், அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ போயிட்டு ரொம்ப அசால்ட்டாக அந்த பெட்டியை எடுத்துறாரு. ஹீரோ அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போகிறத பிரின்ஸும் பார்த்துக்கிருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி எல்லாம் முடிஞ்சு நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பயங்கரமாக முறைச்சிக்கிட்டே நினைக்கிறான். யார் இவன் எதுக்கு முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து ஷோல்டர்லேயே குத்துறான். இவங்க ரெண்டு பேரோட மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் அண்டர்வெல்ட் தாதாவோட பையனை காப்பாற்றி கூட்டு வரணும். நம்ம ஹீரோ இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போனார்ல, அந்த பாக்ஸும் இவங்களோட தான். இவங்களுக்கு தெரியாமல் தான் இப்போ அதை எடுத்துகிட்டு போயிருக்காரு. டான்ஜரின் வந்து உங்களோட அப்பா ஒயிட் எடுத்து தான் எங்களை அனுப்பிச்சார் உன்னை காப்பாற்றி கூட்டு வர சொல்லி, கொஞ்சம் அமைதியாருன்னா சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லெமன்கிட்ட, ஆமாம் அந்த பாக்ஸ் பத்திரமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. லெமன் வந்து ஆ பத்திரமா ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எங்கே போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் ஒயிட் எடுத்துகிற பையனையும் அந்த பாக்ஸையும் நாங்கள் சொல்கிற ஸ்டாப்பில் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான் உங்களோட மிஷின் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே லெமன் போயிட்டு அந்த பாக்ஸை பார்க்குறாரு. பாக்ஸ் இல்லை, செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. டான்ஜரினுக்கு இதை பார்த்தவொன்னு புரிஞ்சது, ரைட்டு பாக்ஸை தொலைச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. கெமுரா இப்போ தான் மெதுவாக எழுந்திரிக்கிறாரு. அவர் எந்திரிச்ச உடனே கண் எடுக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி பிரின்ஸ் கால் பண்ணிட்டு, நான் உனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணனா இவனோட பையனை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கெமுரானால எதுவுமே பண்ண முடியாமல் போகுது. கெமுரா நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததில்லை, எதுக்காக என்னோட பையனை கீழே தள்ளி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னை இங்கே வர வைக்கிறதுக்காக தான், நீ ஒயிட்டியத்தோட ஆளுங்கிட்ட ஒரு பாக்ஸ் கொடுக்குறத பார்த்தேன், அந்த பாக்ஸ் தான் இப்போ நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதோட பிரின்ஸ் வந்துட்டு நீ எனக்காக ஒயிட்டியத்தை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கெமுரா சிரிச்சிட்டு, என்னது நான் அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ கண்டிப்பாக கொல்லுவேன் இல்லைனா அவனோட பையன் இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இங்கே லெமன் அந்த பாக்ஸை கண்ணுனா என்ன, அதான் அவனோட பையன் நம்ம காப்பாற்றிருக்கோம்ல, அவனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் டேஞ்சரின் வந்துட்டு, உண்மையிலேயே நீ ஒயிட்டியதுனா யாருன்னு தெரியாமல் தான் இந்த மிஷனுக்கு வந்தியா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜாப்பனீஸ் அண்டர்வேல்டில் மினி கேசி அப்படிங்கவன் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தான். அவங்ககிட்ட சாதாரணமாக வேலைக்கு வந்த ஒரு ஆள் தான் ஒயிட்டேத்து. அப்போ வந்தப்பயே மினி கேசிக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள் இவனை கூட சேர்த்துக்கிறாதீங்க, இவன் எல்லாரையுமே அழிச்சுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அதை மினி கேஸ் தான் கேட்கல. கடைசியில் அவன் மினி கேசியோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டான். இப்போ ஜாப்பனீஸ் அண்டர்வேல்டு ஃபுல்லாகவும் அவனோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஒருவேளை நம்ம அந்த பாக்ஸை கொண்டு போகல அப்படின்னு அவன் நம்ம ரெண்டு பேரையும் யோசிக்காமல் கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் நம்ம லெமனுக்கு புரியுது இது எவ்வளோ பெரிய சீரியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் லெமன், இவ்வளோ பெரிய டான்னா அவனோட பையனை காப்பாற்றுறதுக்கு எதுக்கு நம்மளை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒயிட்டியத்தோட ஒய்ஃபு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க.
அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒகிட்டத்து வெளியே வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவன் யாரோ ரெண்டு பேரும் அவனோட பையனை காப்பாற்றுறதுக்கு அனுப்பி வைக்கல. பொலிவியால் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மிஷினை முடிச்சு நம்ம ரெண்டு பேர் தான் அவரோட பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இப்போ அந்த பாக்ஸை நம்ம எடுத்தே ஆகணும். சரிப்பா முதல்ல போயிட்டு அந்த பாக்ஸ் தேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமனுக்கிட்ட நீ புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. லெமன் வந்துட்டு அதெல்லாம் மனுஷன் போடுவானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சரி ஏதோ வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரும்பி போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட்டத்தோட பையனை யாரோ கொண்டுட்டாங்க. கண்ணு ரெண்டுலேயும் பிளட்டு வடிஞ்சு போயிருக்கு. ஆல்ரெடி பாக்ஸையும் காணோம், இப்போ ஒயிட்டத்தோட பையனையும் யாரோ கொண்டுட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே இங்கே வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி வோல்ஃபோட ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒருத்தர் ஷோல்டரில் குத்துனார்ல அவரோட ஃப்ளாஷ்பேக் தான். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இவனோட அம்மா கேஜிஎஃப்ல வர அம்மா மாதிரி ரொம்ப தைரியமாக வளர்த்துருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியே வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டராக மாறிடுறான். இப்படி எல்லாம் நல்லா போய்க்கிருக்கும்போது ஒரு நாள் அவனோட மேரேஜ் டே அன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து அவனோட ஒயினை தட்டி விட்றாங்க. உனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீட்டரை திட்டிட்டு அந்த ஒயினை துடைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாருமே இறந்துடுறாங்க. வோல்ஃபோட லவர் உட்பட இப்போ இங்கே இருக்க எல்லாருமே எப்படி இறந்துருக்காங்கன்னா நம்ம ஒயிட்டத்தோட பையன் இறந்தால கண்ணிலிருந்து ரத்தம் வந்து அதே மாதிரி தான் இங்கேயும் இறந்துருக்காங்க. அங்கே நடந்ததுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக வோல்ஃப் வந்திருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் பேசி தித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் கேட்குற மாதிரி தெரில, கத்தி வச்சு பயங்கரமாக குத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோ என்ன தான் வேணான்னு சொன்னாலும் விட்டுற மாதிரி தெரில. கத்தியை விட்டு எரியும் போது பார்த்தீங்கன்னா தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவன் விட்ட கத்தியை அவனையே திரும்பி வந்து குத்திடுது. ஸோ இந்த இடத்துல வோல்ஃப் வந்த வேகத்தில் இறந்துடுறான். ஹீரோ வந்துட்டு அவனை தூக்கி அப்படியே வச்சுட்டு சரக்கடிக்கிற மாதிரி உட்கார வைக்கிறாரு. இந்த பக்கம் இவங்களும் ஒயிட்டத்தோட பையனை அப்படியே சாகாத மாதிரி கண்ணிலிருந்து வந்த ரதத்தெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே உட்கார வச்சிருக்காங்க. டான்ஜரின் அடுத்த ஸ்டாப்பில் ட்ரெயின் நிற்கும்போது யார் பாக்ஸோட இறங்கணும் அவன் தான் இவனை கொண்டிருப்பான், அவனை புறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஒரு சைடு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு சரி இப்பயாச்சும் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிடிஆர் கண்ணில் மாட்டிக்கிறாரு. சரி இறங்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே லெமன் வந்து கண்ணோடு நிற்கிறாரு. லெமனை பார்த்தோன்னே ஹீரோக்கு சாக்காயிருது. ஆல்ரெடி லெமனை வந்து ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோனால கீழேயும் இறங்க முடியல, ஆப்போசிட் டைரக்ஷனில் போகவும் முடியல. ஸோ இப்போ வேறு வழி இல்லாமல் வந்த இடத்துக்கே வந்துடுறாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொம்மைக்குட்டி நின்றுட்டு விட மாட்டேங்குது. அந்த பாக்ஸை பிடிங்கிக்கிறது ஹீரோ பேசாமல் விடு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே அடித்து வாங்கிட்டு வந்துடுறாரு. ஹீரோ போயிட்டு மறுபடியும் அந்த பாக்ஸை வந்து மறைச்சு வச்சுறாரு. இந்த பக்கம் டான்ஜரின் வந்து தேடிட்டு வந்து இருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்களோட ஹெட்டு கால் பண்ணி இந்த மாதிரி வோல்ஃப் அப்படிங்கிறவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனோட மேரேஜுக்கு தானே நீ போயிருந்த, அங்கே ஒரு மிஷினுக்கு போயிருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ வந்துட்டு வோல்ஃபோட மேரேஜுக்கு போயிருக்காரு. அவர் கையிலிருந்து ஒயினை தட்டி விட்டதே நம்ம ஹீரோ தான். ஆனால் அங்கே இருக்க எல்லாரையும் கொள்றதுக்காக போகல, அங்கே இருக்க ஒரே ஒருத்தரை கொள்றதுக்காக மட்டும்தான் போயிருக்காரு. எதிர்பாராத விதமாக யாரோ எல்லாரையும் கொண்டுட்டாங்க. வோல்ஃப் வந்து நம்ம ஹீரோ தான் கொண்டாருன்னு சொல்லி நினச்சிக்கிட்டாரு. அதனால தான் இப்போ நம்ம ஹீரோவை கொள்ள வந்திருக்காரு. இப்போ டான்ஜரினுக்கு ஒரு ஃபோன் வருது, நீ அடுத்த ஸ்டாப்பில் ஒயிட்டத்துற பையனையும் அந்த பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜரின் இல்லாத பையனை கூட்டிகிட்டு நான் இப்போ கீழே இறங்க முடியும்னு சொல்லிட்டு திரும்புறாரு. சடனாக நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பயந்துறாரு. சார் உங்களுக்கு இந்த ட்ரெயினில் ஃபோன் பேசக்கூடாதுன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா கருப்பு கலர் கண்ணாடியை போட்டு ஜோக்கர் மாதிரி இருக்க, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா போட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. டான்ஜரின் பிரின்ஸுக்கிட்ட போயிட்டு யாராச்சும் இங்கேருந்து ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு போகிற மாதிரி யாராச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பிரின்ஸ் உடனே இந்த பக்கம் ஒரு கருப்பு கலர் கண்ணாடியை போட்டு ஒருத்தர் தான் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம டான்ஜரின் அடப்பாவி என்னவே ஏமாத்திட்டியா இறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி வராரு. டான்ஜரின் வந்து லெமனுக்கு மெசேஜ் பண்ணுறாரு, இந்த மாதிரி பிளாக் கலர் கண்ணாடி போட்டு ஒருத்தர் வருவான் அவனை புடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து லெமன்கிட்ட வந்துடுறாரு. ஒழுங்க நான் சொல்கிறது கேளு, கீழே கண் இருக்குது, அந்த பாக்ஸை உங்ககிட்டே திருப்பி கொடுத்துறேன், ஆனால் அதுக்கு பதிலாக என்னை விட்டுருங்க, நான் அந்த ட்ரெயினை விட்டு வெளியே போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. எனக்கு பிரச்சனை போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அப்போ தான் லெமன் நீ பாக்ஸை திருப்பி கொடுத்துருவேன், ஆனால் ஒருத்தனை கொண்டிருக்கே அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனை வந்து நான் வேணும்னு கொள்ள தெரியாமல் தான் கொண்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வோல்ஃபை கொண்டதாக கேட்குறதா நினச்சிக்கிட்டாரு. ஆனால் அவன் உண்மையிலேயே ஒயிட்டத்தோட பையனை ஏன் கொண்டேன்னு சொல்லிட்டு தான் லெமன் கேட்குறாரு. லெமன் வந்துட்டு நீ பாட்டில் ஒயிட்டத்தோட பையனை கொண்டு போயிடுவே, அவன்கிட்ட நாங்கள் மாட்டிக்கிட்டு சாகணும், நீ மட்டும் ஜாலியாக எஸ்கேப் ஆயிடுவியா, உண்மையிலேயே உங்ககிட்ட கன் இருந்துச்சா இவனை கொண்ட மாதிரி என்னை கொண்டிருப்பில்லன்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோ பார்க்குறாரு இந்த இடத்துல ஒரு டெட் பாடி இருக்குது. ஹீரோ வந்துட்டு இது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது. இந்த இடத்துல ஒரு வயசான பாட்டிமா வேறு சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சைலண்ட் கோச், சத்தமே போடக்கூடாது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த ஃபைட்டோட கடைசியில் நம்ம ஹீரோ லெமனை பயங்கரமாக அடிச்சு போட்டுறாரு. அதோட அவர் பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்குது, அதில் வந்து அவர் கொண்டு வந்த மயக்க மருந்தை வேற கலந்து வச்சுட்டு போயிறாரு. லெமனோட கண்ணை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு அவரோட ஃபோனையும் கையில் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இங்கே டான்ஜரின் திரும்பி வந்து பார்க்கும்போது லெமனுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு. அடப்பாவி 5 நிமிஷம் தான் தனியாக விட்டு போனேன், அதுக்குள்ளே எவனோ நல்லா பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டாரு. இங்கே நம்ம ஹீரோ போயிட்டு யாரும் ஃபாலோ பண்ணி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிருக்கும் போது அந்த பாக்ஸுக்கு இருக்க ஒரு பாம்பை திறந்து விட்றாரு. ஹீரோ இதை பார்த்துட்டு இந்த மிஷினுக்கு நான் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது டிவி நியூஸை காமிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பயங்கரமான பாம்பு ஒன்று யாரோ திருடி இருக்காங்க, பூம்ஸ்லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பை, அந்த பாம்பு கிடச்சுன்னா கண்ணு மூக்கில் இருந்தாலும் ரத்தம் வந்து பயங்கரமாக இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இதுவரையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா டிடிஆர் வந்துடுறாரு.
ஸோ இப்போ ஹீரோனால அந்த வழியாக போக முடியாது. பக்கத்தில் இருக்க ஒருத்தர்கிட்ட ஹலோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இவரை யாரும் தெரியுதா, ஒயிட் ஹவுஸ் டவுனில் கூட நடிச்சிருப்பார், ஒரு நல்ல ஆக்டர். இவர்கிட்ட எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி இங்கே கட் பண்ணி டேஞ்சரிங்கை காமிக்கிறாங்க. டேஞ்சரிங் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்தார் இல்லையா, அதை வந்து உடச்சிட்டு வந்துடுறாரு. இப்போ அவர் உடச்சிட்டு வந்தது பிரச்சனை இல்லை, அந்த பாம்பையும் சேர்த்து திறந்து விட்டு வந்துடுறாரு. டேஞ்சரிங் வந்து இவரோட தலையில் கண்ணை வைக்கிறாரு. என்னடா பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவரோட கண்ணாடியை தான் இவரை போட்டுக்கிற சொல்லி கேட்டிருக்காரு. இவரும் வாங்கி போட்டுக்கிட்டாரு வர்ற ஆபத்து தெரியாமல். இப்போ டேஞ்சரிங் வந்து இவரோட தலையில் கண்ணு வைக்கிறாரு. அவர் பார்த்து பயந்துட்டு சார் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ தான் டேஞ்சரிங் புரியுது நம்மளை ஏமாத்திட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வெடி வெடிக்குது. டேஞ்சரிங் அங்கே போய் பார்க்கும்போது ஹீரோ வந்த வெளியே திரும்பி ரிட்டர்ன் ஓடிடுறாரு. இங்கே டேஞ்சரின் போயிட்டு லெமனை கண்ணத்திலே பலர்னு வராரு. அப்போ தான் எந்திரிக்கிறாரு மயக்கத்திலிருந்து. டேஞ்சரின் லெமனுக்கிட்ட இப்போ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, அவனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா லெமன் வந்துட்டு இங்கே நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் அவன் காரணம் இல்லை, இங்கே வேறு யாரோ இருக்காங்க என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு டேஞ்சரின் கிட்டே. டேஞ்சரின் வந்துட்டு சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ முதல்ல சேஃப்டியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை கொடுத்து அனுப்பி விடுறாரு. இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம ஹீரோ மறைச்சி வச்சுருந்தார்லையே அந்த பாக்ஸு, அதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே நிறைய பணம் இருக்குது. அதுக்குள்ள பிரின்ஸ் ஏதோ ஒன்று செட் பண்ணும்போது நம்ம கேமரா வந்துட்டு என்ன பண்ணிக்கிறக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேற ஒன்றும் பண்ணலை, உன்னோட கன்னில் வச்சிருக்கல அதே பாம்பு தான் இதிலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இதை யாராச்சும் ஓப்பன் பண்ணால் போய் சேர்ந்துருவாங்க. உனக்கு தெரியுமா இது வரைக்கும் ஒயிட் எதோ 32 தடவை கொள்ள பார்த்துருக்காங்க, ஆனால் 32 தடவையும் ஒயிட் எடுத்து அவங்களோட ஆயுதங்களை எடுத்து அவங்கள கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம கேமராவுக்கு வந்து இவங்களோட பிளான் புரியுது. ஸோ நான் ஒயிட் எதை கொல்ல போவேன், அவர்கிட்ட போய் மாட்டிக்கிறவன், அவர் என்னோட கண்ணை எடுத்து என்னை கொல்ல போகும்போது இதில் இருக்க பாம்பு வெடிச்சு அவர் இறந்துருவார், இதுதானே உன்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சூப்பர்ப்பா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மட்டமான பிளானை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிருக்காரு. இங்கே கட் பண்ணி அப்படின்னு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு சண்டேலாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்லேயே செட்டில் ஆகிட்டாரு. அப்போ தான் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து ஒரு கால் வருது. அவங்க வந்துட்டு உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ஜன் இறந்து போனார் யாவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எல்லாம் யாவும் இருக்குது, ஸ்ட்ரோக்கில் இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் ஸ்ட்ரோக்கெல்லாம் ஒன்று இறந்து போல, அவரை பாய்சன் வச்சு கொண்டாங்க. பாய்சன் வச்சு கொண்டது ஹார்னட்டு தான், பூம்ஸ்லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பாம்போட விஷத்தை வச்சு தான் கொண்டிருக்கா. அந்த பாம்போட விஷம் நம்ம உடம்புல ஏறிச்சுன்னா கிட்டத்தட்ட 30 செகண்டில் நம்ம மாத்து மருத்து எடுத்தாகணும், இல்லைனா அதுக்குலேயும் இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி உங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒருத்தர் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க, அந்த பாத்ரூமோட கதவை. ஹீரோ வந்துட்டு டே யார்டா நீ வெளியே உனக்கு வேறு பாத்ரூமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி உள்ள சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஹார்னட்டு தான் வந்து நம்ம வோல்ஃபோட ஒய்ஃபையும் அந்த மொட்டுமொத்த க்ரௌடையுமே காலி பண்ணது. அந்த இடத்துல வோல்ஃபோட பாஸ் இருந்திருக்காரு, அவரும் காலி. ஸோ இதனால தான் வோல்ஃபு ஹார்னட்டை கொள்றதுக்கு பதில் நம்ம ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொள்ள வந்திருக்காரு. ஹீரோ இதெல்லாம் கேட்டு ஒயிட்டத்தோட பையனை கொண்டது கண்டிப்பாக ஹார்னட்டு தான், அவன் இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பான், அவளை பிடிச்சி அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா நான் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் வந்து அந்த பாத்ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. ஹீரோ வந்து ரொம்ப கோவப்பட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கதவை திறக்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை டான்சரிங். நம்ம ஹீரோ வந்து லெமனோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்தார்ல, அதில் வந்து ட்ராக் இருந்திருக்கு. ஹீரோ எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபைட் ஒன்று நடக்குது. அந்த ட்ரெயினோட கதவு வெளியே பிச்சுட்டு போய் ரெண்டு பேரும் வெளியே தொங்குற அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா டேஞ்சரிங் அந்த நூடுல்ஸ் எடுக்கிற குச்சி இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம ஹீரோவோட கண்ணை வெளியே எடுக்க பார்க்குறாரு. ஹீரோ வந்து வேணாம் விட்டு பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஒன்று வருது. எப்போ ஃபோன் வருதுப்பா ஃபோனை எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஞ்சி ஆரம்பிச்சிடறாரு. டான்சரிங் பார்த்துட்டு உனக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி ஆகணும், அதுக்கு அந்த பாக்ஸோடையும் ஒயிட்டத்தோட பையனோடையும் சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று வருது. இப்போ நம்ம டான்சரிங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, டே உன்னை பார்த்தா அடிக்க கூட மனசு வர மாட்டேங்குது, ஏன்டா எங்களோட வழியில் வந்து சாவடிக்கிற, ஒழுங்கு அந்த பாக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுன்னு சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த பாக்ஸ் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேரும் அவங்க பார்த்துருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கட் பண்ணால் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்டேஷனில் இறங்கித்தாங்க, கையில் ஒரு பாக்ஸ் இருக்குது ஆனால் அந்த பாக்ஸ் இல்லை. இப்போ மட்டும் அவனுங்க நீங்கள் ரெண்டு பேரும் அடுத்த கீ2 ஸ்டேஷனில் இறங்கி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. அப்போ தான் அம்மா நீங்கள் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம டேஞ்சரிங் வந்துட்டு அதெல்லாம் நாங்கள் ஏன் ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ இருக்கார்ல கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இந்த நம்பர் கூட எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரில் டக்குன்னு அடிக்கிறாரு. அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு சில துணியும் ஒரு சில டிஷ்யூ பேப்பர் மட்டும் கீழே விழுகுது. டேஞ்சரிங் இதை பார்த்துட்டு உன்ன போய் கூட்டு வந்தம் பாரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ட்ரெயினுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடாரு. நம்ம ஹீரோவும் ட்ரெயினுக்குள்ள போயிடுறாரு. இந்த பக்கம் லெமன் போயிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு ஒயிட் கலர் கேஸ் ஏதாச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் கேமரா கிட்ட அங்கிள் நீங்கள் ஏதாச்சும் ஒயிட் கலர் ப்ரீஃப் கேஸ் ஏதாச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டவொடனே லெமனுக்கு அப்படியே ஃபேஸ் மாறுது. ஏன்னா லெமன் வந்து அவங்ககிட்ட ப்ரீஃப் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவில்லை, வெறுமன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார். லெமன் இதை கேட்டு நீ தான் அந்த கொலைகள்லாம் இங்கேருந்து பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெடுக்கிறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணி ஹீரோ பையன் டான்சரிங் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் வேணாப்பா நான் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க போகிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டேஞ்சரிங் ஏன்டா டே எல்லா பிரச்சனையும் கிளப்பி விட்டு நீ பாட்டில் போயிருவியா, உன்னை உயிரோட போயிட்டு எடுத்துட்டு கொண்டு போவா இல்லை கொலை பண்ணி கொண்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த டைமே பார்த்துக்கிருக்காரு. ஏன்னா டக்குன்னு அந்த ட்ரெயின் கிளம்பும்போது நம்ம டேஞ்சரிங் வெளியே தள்ளி விட்டு இவர் ட்ரெயினுக்குள்ளே வந்துட்டாரு மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டேஞ்சரிங் ட்ரெயினை விட்டு வெளியே போயிடறாரு. பட்டனா விடுற மாதிரி தெரியல, வேகமாக ஓடி வந்து உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் மேலே ஜம்ப் பண்ணுறாரு. இங்கே கட் பண்ணி அப்படியே பிரின்ஸை காமிக்கிறாங்க. லெமன் வந்து உண்மையில் யார் கொலகரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிரின்ஸ் இவர் தான் என்னை கடத்து கூட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. லெமன் இதை பார்த்துட்டு எம்மா நீ பயங்கரமாக நடிக்கிற, ஆனால் உன்னோட கண்ணில் கொஞ்சம் கூட பயம் இல்லையே, ஒழுங்காக நான் 3 எண்ணுவேன்.
அதுக்குள்ளே யார் அப்பாவி யார் கொலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கறல, ரெண்டு பேரில் ஒரு ஆளாக ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா கெமுராவுக்கு வேறு வழியே கிடையாது, அவருக்காக தன்னோட பையன் காத்துக்கிருக்கான். பிரின்ஸ் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணனா அங்கே அவனோட பையன் அவன் கொண்டுருவான். ஸோ பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் கெமுரா தான் கொலகாரன்னு சொல்லிட்டு கையை கட்டுறாங்க, லெமனும் வந்து அவரையே ஷூட் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல கெமுரா நல்ல பிரின்ஸ் தான் அதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல, அவரோட உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் வேறு போயிட்டே இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை ஒரு ஓரமாக தூக்கி வைக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா லெமன் வந்துட்டு நம்ம ஹீரோ கலந்து வச்சு அந்த மயக்கமருந்து தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் வந்து பிரின்ஸுக்கிட்ட ஆக ஒன்று அவன் கடத்திட்டு வந்துட்டான், இதை நான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேக்கை பார்க்குறாரு. உள்ளே ஒரு கன் இருக்குது, ஒழுங்காக உண்மையை சொல்லிடு இல்லைனா உன்னையும் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது பார்த்தீங்கன்னா அவருக்கு தலை சுற்ற ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ அந்த மயக்கமருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே பொத்துன்னு விழுந்துறாரு. பிரின்ஸுக்கிட்ட நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிரின்ஸ் எனக்கு எப்படி தெரியும், நீ நான் தானே மயக்கப்பட்ட, இப்போ நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண போகிறாங்க. நம்ம லெமன் வந்துட்டு டான்ஜரின் ஒன்று விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணிடுறாங்க. இங்கே அப்படியே டான்ஜரினை காமிக்கிறாங்க. டான்ஜரின் பார்த்தீங்கன்னா கையில் நிறைய மோதிரம் போட்டிருக்காரு, அதை வச்சு அந்த ட்ரெயினோட கண்ணாடியை பயங்கரமாக உடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ மேலே பயங்கரமான கோவம் வேறு, வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை பயங்கரமாக அடித்து உடச்சிட்டு உள்ளே வந்துடுறாரு. இந்த பக்கம் ஹீரோ முதல்ல இந்த ட்ரெயினை விட்டு வெளியே போனால் போகுதுன்றான்னு சொல்லிட்டு வந்துக்கிருக்காரு. அப்போ தான் ஒரு ஃபோனோட ரிங்கிங் சவுண்டு கேட்குது. யார் நீ எடுத்து பார்த்தா கெமராவோட அப்பா தான், அது கெமராவோட ஃபோனு தான். அவர் வந்துட்டு கெமரா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் இந்த ஃபோனை இந்த ட்ரெயின்லேயே விட்டுட்டு போயிட்டார்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து கீட்டு ஸ்டேஷனில் வந்து எடுத்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹார்னட் யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துருக்காரு. அப்போ தான் ஹார்னட் யாருன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோலாம் வந்து இருக்கும்போது ஒரு குட்டி பொம்மை ஒன்று நின்றுச்சு தெரியுமா, அதுதான் வந்து ஹார்னட். அந்த லேடி போயிட்டு தான் ஒயிட் டெத்தோட பையனை கொண்டிருக்கு. நம்ம ஹீரோ நீந்தானா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லேடி நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடியே நிற்கிது. என்னம்மா நீ இப்படி பொசுக்குன்னு கண்ணு முன்னாடி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ தானே என்னோட பாம்பை திருடுன அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்குது. ஏமா நான் பாம்பை திருடலாம் இல்லை, அந்த பாம்பு அதுவாக தான் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்குது. ஹார்னட்டோட கையில் ஒரு ஊசி ஒன்று இருக்குது, அந்த ஊசியில் வேறு ஒன்றும் இல்லை, அந்த பாம்போட விஷம் தான். மேலே ஏறிச்சுன்னா கிட்டத்தட்ட 30 செகண்டில் அவங்க இறந்துருவாங்க. அது இறா உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊசியை வச்சு குத்த பார்க்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊசியை விட்டுறது, நம்ம ஹீரோவோட கையிலே அது கரெக்டாக குத்திடுது. ஹார்னட் அவ்வளோதான் சண்டை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ டக்குன்னு அந்த ஊசியை பிடிஞ்சி அவங்க மேலே குத்திடுறாங்க. என்னடா டக்குன்னு இப்படி பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு ஹார்னட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் 30 செகண்டில் மாற்று மருந்து போட்டாகணும். ஹீரோ ஹார்னட்டே அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறாரு, ஏன்னா மாற்று மருந்து கண்டிப்பாக அதுக்கிட்டே இருக்கும். ஹார்னட் அந்த மாற்று மருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குனு ஹீரோ அதையும் பிடிங்கி அவரே குத்திக்கிறாரு. இப்போ ஹார்னட்டுக்கிட்ட இருந்த அந்த ஒரு மாற்று மருந்து போச்சு. ஹீரோ ஹார்னட்டுக்கிட்ட போயிட்டு ஏமா இன்னொன்று இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் என்ன மருந்து கிடையாடா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறாங்க. உன்னை யார் அனுப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நெட்டில் தான் ஆர்டர் வந்துச்சு, அந்த பாக்ஸ்க்குள்ளே பணம் இருக்குன்னு சொன்னாங்க, அதை நம்பி தான் வந்தேன், இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்னட் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இறந்துடுறாங்க. இந்த பக்கம் டான்ஜரின் லெமனா என்ன ஹீரோவையும் தேடிட்டு வந்துருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா லெமன் வச்சிருந்த அந்த வாட்டர் பாட்டில் அவரோட காலில் படுது. என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது லெமன் அந்த இடத்துல அப்படியே இறந்து போயிருக்காரு. இதை பார்த்தவொடனே டான்ஜரினுக்கு ஒரு பயங்கரமான கோவம் வருது. அவரால் அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, பட் இருந்தாலும் அவரோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த செயினை எடுத்து லெமனுக்கு போட்டு விடுறாரு. அவர்கிட்ட இருந்த கண்ணை எடுத்துக்கிட்டு இப்போ மறுபடியும் தேடி கிளம்புறாரு, யார் மாட்ட போகிறான்னு தெரில. இந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு எங்கே போனாலும் நம்ம கையிலேயே வந்து சாகிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் பேசாமல் உட்காந்துட்டார். இங்கே டான்ஜரினுக்கு ஒரு ஃபோன் வருது, அது வேறு யாருக்கிட்ட இருந்தும் இல்லை ஒயிட்டத்துக்கிட்டே இருந்தான். இப்போ தான் முதல் முறையாக ஒயிட்டத்தை அவரே கால் பண்ணுறாரு. நீ என்னோட பையன் உயிரோடு இருக்கதா சொல்லி என்னை ஏமாத்திட்டல, உனக்காக நானே நேரில் வரண்டா, கீட்டு ஸ்டேஷனில் வந்து உன்னையும் உன்னோட தம்பியும் நான் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம டான்ஜரின் அவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான்டா, நீ முடிஞ்சால் நேரில் வா, உன்னோட ஒய்ஃப் இறந்து போச்சுன்னா போய் ஒரு மூலையில் ஒழிஞ்சிக்கிறவியா, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்போ தான் டான்ஜரின் வந்துட்டு எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ட்ரெயினில் எப்படி நிறைய க்ரௌட் இருக்கும், இவங்க முன்னாடி என்ன கொல்ல புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒயிட்டது, அங்கே யாரும் வரப்போறதில்ல, அந்த ட்ரெயினில் இருக்க ஒட்டுமொத்த டிக்கெட்டையும் நான் ஆல்ரெடி வாங்கிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டான்ஜரின் இதை கேட்டு ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் நிற்கிறாங்க. பிரின்ஸ்கிட்ட நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் வந்துட்டு என்னை இங்கே கடத்திட்டு வந்துட்டாங்க, அந்த கண்ணாடி போட்டவன் ஆல்ரெடி ரெண்டு பேரும் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. டான்ஜரின் வந்துட்டு பாப்பா அழுக அதை நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்க்குறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் வந்து எப்பயுமே கையில் வந்து ஒரு ஸ்டிக்கரை வச்சு விளாண்டுக்கிட்டே இருப்பார், அந்த ஸ்டிக்கரை வந்து முதுகில் ஒட்டி வச்சுட்டு போயிருக்காரு சாகிறதுக்கு முன்னாடி. டான்ஜரின் இதை எடுத்து பார்த்துட்டு லெமன் எப்பயுமே கரெக்டாக தான் சொல்லுவான், அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, இங்கே யாரோ ஒருத்தவங்க நம்மளை மீறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், அது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து நிப்பாட்டாரு. ஆனால் இந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறாரு. பிரின்ஸ் வந்துட்டு அங்கிள் என்ன காப்பாந்துக்கு அங்கிள் இவர் என்ன கொல்ல பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துனவுன்னா ஹீரோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே நம்ம டான்ஜரின் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடாரு. டான்ஜரின் வந்துட்டு லூசு பேல கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கண்ணிலருந்து ஒரு ஃபயர் சவுண்ட் வருது. இங்கே என்னென்னு காமிக்கிறாங்க, புல்லட் வேற எங்கேயும் போடல, நம்ம டான்ஜரினோட கழுத்தில் தான் போட்டிருக்கு. டேஞ்சரின் வந்துட்டு அவதான் அவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஹீரோ நல்லா புரிஞ்சிக்க முடியல, டே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு போடா முட்டா பேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேஞ்சரின் இந்த இடத்துல இறந்துடுறாரு. ஹீரோ வந்துட்டு விதி துரத்தி துரத்தி அடிக்குது, யாரையும் கொல்ல வேணாம்னு நினச்சா நம்ம கையிலேயே வந்து சாகிறாங்களேன்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரெயினை விட்டு கீழே இறங்கியானுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில் தான் அந்த பாக்ஸ் இருக்குது. ஹீரோ அந்த ட்ரெயினை விட்டு கீழே இறங்கிறாரு. ஆனால் பிரின்ஸ் வந்துட்டு என்னோட பேக் இங்கே மாட்டிக்கிறச்சு அங்கிள், இதை வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஹீரோ இதை பார்த்துட்டு உயிரே போய்ச்சிருக்கு, இப்போ உனக்கு இந்த பேக் முக்கியமாக முதல்ல கீழே இறங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் பிரின்ஸ் வந்து இறங்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு இந்த பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட பிளானே இந்த ட்ரெயினில் இருக்கிறதான். ஹீரோ கீழே இறங்கிரு கீழே இறங்கிருன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. கேட்குற மாதிரி தெரியல, ட்ரெயினும் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேறு வழி இல்லாமல் இப்போ அவரும் உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்துட்டு ஒன்றை சொல்லி குத்தம் இல்லை, எல்லாம் என்னோட விதி. பாப்பா நீனாச்சும் நல்லா படித்து பெரியளவா, எங்களை மாதிரி ஆயிராதா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் யாருன்னே தெரியாமல் நம்ம ஹீரோ உட்காந்து பேசிச்சிருக்காரு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வயசானவர் வந்து உட்காராரு. இது வேற யாரும் இல்லை, கெமராவோட அப்பா தான். கெமராவை தேடி இங்கேயே வந்துட்டார். நம்ம ஹீரோ வந்து அவரை பார்த்துட்டு, யோ பெருசு உனக்கு உட்கார்றதுக்கு வேறு இடமே இல்லையா, அங்கிட்டு போய் உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் அப்படியே அசால்ட்டாக பார்க்குறாரு. ஹீரோ வந்துட்டு சரி நீ போக மாட்டியா, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பாம்பை திறந்து விட்டார்ல, அந்த பாம்பு கரெக்டாக வந்து ஹீரோவோட கையிலேயே கிடைக்குது. ஆட்டோ போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ளே ஓடிடுறாரு. இதனால் கண்டிப்பாக ஹீரோக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா ஆல்ரெடி அதுக்கான மாற்று மருந்து அவரோட உடம்புல இருக்குது. இப்போ கெமராவோட அப்பாவை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவரோட பேர் வந்து தி எல்டர், நம்ம எல்டர் அப்படின்னு சொல்லிட்டே வச்சுக்கலாம். எல்டர் பார்த்தீங்கன்னா பிரின்ஸோட பேக்கை பார்க்குறாரு. அதை எடுத்து செக் பண்ணும்போது உள்ள கன்னுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. எல்டர் வந்துட்டு என்னோடய பேரனை மேலேருந்து கீழே தள்ளி விட்டது நீ தான் சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், ஏன் தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாம் உன்னோட பையன் இங்கே வர வச்சிருக்கு தான், அவனை வச்சு ஒயிட்டத்தை கொள்ளலாம்னு பார்த்தா அவன் இங்கே வந்து அவனே இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக் எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடிடுறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ கரெக்டாக வெளியே வராரு. பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா உன்னை என் கையாலேயே கொண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிச்சிருக்காங்க. ஹீரோ உன்னை போய் நான் குழந்தைய நினைச்சேன்னு சொல்லிட்டு உட்காரும்போது, அவள் ஒன்று நீ நினைக்கிற அளவுக்கு நல்லவில்லை, நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு எல்டர் சொல்கிறாரு. ஹீரோ இது வேறையா, எல்லாம் என்னோட விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்டர் வந்துட்டு விதி அதோட வேலையை செஞ்சே தீரும்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் ஒரு ஸ்டோரி ஒன்று ரிவீல் ஆகுது. மினி கேசி கிட்ட போயிட்டு ஒருத்தர் ஒயிட்டத்தை வேலைக்கு செத்துக்கிறாதீங்க அவன் நல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார்ல, அது வேற யாரும் இல்லை, அது நம்ம எல்டர் தான். எல்டர் சொன்ன மாதிரியே ஒயிட்டத்து மினி கேசியோட சாம்ராஜ்யத்தையே ஃபுல்லாக அழிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்டரோட ஃபேமிலியும் கொண்டுருவான். எல்டருக்குன்னு கடைசியாக மிஞ்சினது அவரோட பையன் மட்டும்தான். இப்போ அவரோட பையனையும் சூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்டர் ஒயிட்டத்தோட சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு பல நாட்களாக காத்துக்கிருந்திருக்காரு. பட்டனா ஒயிட்டத்தை எட்டாத உயரத்துக்கு போயிட்டாரு, எல்டர்னால எதுவுமே பண்ண முடியல. ஆனால் இப்போ ஒயிட்டத்தை என்ன தேடி வரப்போகிறான் இந்த ட்ரெயினுக்கு. இதுதான் விதி அப்படிங்கிறது, நீ எனக்காக பண்ணக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், என் பையனை இங்கிருந்து கூப்பிட்டு போ, நான் ஒயிட்டத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் ஹீரோ அதுக்கு உன்னோட பையன் உயிரோட இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னோட பையன் கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க, அவர் உயிரோட தான் இருக்காரு. கெமரா எந்திரிச்சிட்டு இவன் தான் என்னை சூட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லெமனை சொல்கிறாரு. ஹீரோ ஓ அப்படியே அவர் ரொம்ப நல்ல பையன், பா பாவம் இறந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ லெமன் வந்துட்டு மெதுவாக அப்படியே கொட்டாய் விடுறாரு. மூணு பேருமே அப்படியே உறஞ்சு போய் பார்த்துக்கிருக்கும்போது என்னடா இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே காமிச்சிட்டாரு. புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக டேஞ்சரிங்கிட்ட புல்லட் ப்ரூஃப் போலேன்னு தானே சொன்னார். புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல அவருக்கு ஒரு இன்சல்ட். இப்போ தான் நம்ம ஹீரோ ஓ நீ அந்த தண்ணியை குடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் போயிட்டு தன்னோட பிரதர் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நீ தான்டா எப்பயுமே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு லெமன் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு வராரு. நீ தான் என் பிரதரை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எல்டர் வந்துட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போடுவோம், இல்லைனா தனித்தனியாக சாவோம், நம்மளுக்காக அங்கே ஒயிட்டத்துக்கு காத்துக்கிருக்கான், அவனோட படைகளும் தான் உலகத்திலே தலை சிறந்த வீரர்கள் அவனோட பக்கம் இருக்காங்க, ஆனால் ஒயிட்டத்துக்கு நானும் என்னோட பையன் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. விதிப்படி எல்லாம் கரெக்டாக நடந்துச்சுன்னா எனக்கு நடந்ததுக்கு ஒயிட்டத்தை நான் பழி வாங்குவேன், இல்லைனா எல்லோரும் இங்கே இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா லெமன் வந்துட்டு நான் ட்ரெயினை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. கெமரா வந்துட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ஆளுக்களை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் அவங்கள முடிஞ்ச வரைக்கும் திசை திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இங்கே முதல் தடவை ஒயிட்டத்தை காமிக்கிறாங்க. ஒயிட்டத்தை அவரோட படைகளோட அந்த ட்ரெயினுக்காக காத்துக்கிருக்காரு. ட்ரெயின் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒயிட்டத்தை உள்ளே போய் பார்க்குற முத ஆள் பிரின்ஸ். இந்த இடத்துல தான் சின்ன ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகுது. பிரின்ஸ் அப்படிங்கிறது வேறு யாரும் இல்லை, ஒயிட்டத்தோட பொண்ணு தான். பொண்ணு அப்படிங்கிறதுனால நம்ம ஒயிட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களை கண்டுக்கிறதே கிடையாது. ஒயிட்டத்தை பார்த்தீங்கன்னா பையன் தான் தன்னோட சாம்ராஜ்யத்தை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே தான் நிறைய பாசம் வச்சுருந்துருக்காரு. பிரின்ஸ் என்னை விட அந்த உதவாக்குற பையன் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாமல் என்னை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை கையில் கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த கண்ணை வெடிச்சு அவர் இறந்து போவார். ஆனால் ஒயிட்டத்தை அந்த கண்ணை வச்சு சூட் பண்ணாமல் உன்னை என்னோட வாரிசாக நான் ஏற்றுக்க முடியாது, ஆனால் நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிடறாரு. இந்த இடத்துல பிரின்ஸ் நினச்ச எதுவுமே நடக்கலை. இந்த பக்கம் ஹீரோ போயிட்டு அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தேடி வந்த பாக்ஸ் இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிறாரு. காமிச்ச உடனே நம்ம ஹீரோவை அடித்து உட்கார வச்சிடறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் எத்தை அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒயிட் எத்தை வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறவங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கேஸை ரெண்டு பேர்கிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணாமல் இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்மளை ஓப்பன் பண்ண சொல்கிறானுங்க, உள்ளே ஏதாச்சும் பாம்பு இருந்து வெடிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறானுங்க. பக்கத்தில் இருக்க வேண்டிய இதை நம்ம ஓப்பன் பண்ணலாமல் நம்ம தலையை வெட்டிட வேண்டாம் ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். இங்கே ஒயிட்டத்தோட ஆளுங்க எல்டரை சுற்றி வளச்சிட்றாங்க. ஹீரோ ஒயிட்டத்துக்கிட்ட என்ன ஹார்னட்டை லெமனை டான்ஜரனை எல்லாரையும் டார்கெட்டை கொடுத்து இந்த ட்ரெயினுக்கு வர வச்சது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒயிட்டத்து சரியாக சொன்னேன், எல்லாரும் ஒருத்தனை அடிச்சுட்டு சாவிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரையும் இந்த ட்ரெயினில் வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதனால் உனக்கு என்னையா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுக்கு ஒயிட்டத்து வந்துட்டு என்னோட மனைவி என்கிட்டருந்து பறிக்கப்பட்டா ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோ அப்படியா ரொம்ப சேடாக இருக்குப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா ஒயிட்டத்து இங்கே எதுக்குமே ஆக்சிடென்ட் இல்லை, அந்த ஆக்சிடென்ட் என்ன கொள்றதுக்காக நடத்தப்பட்டது, அன்னைக்கு அந்த காரில் நான் தான் இருந்திருக்க வேண்டியது, ஆனால் யாரோ ரெண்டு பேர் பொலிவியால் என்னோட ஆட்களை போகிறோம் கொண்டுட்டாங்க,
அதை சமாளிக்கிறதுக்கு நான் பொலிவியா போக வேண்டியது தப்புச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே புரியுது. லெமனையும் டான்ஜரினையும் இந்த மிஷனுக்கு பர்டிகுலராக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லெமனும் டான்ஜரின் தான் இவரோட ஆளுக்களை போகிறாங்க பொலிவியாவில் கொண்டது. என்னோட மனைவி எப்படியாச்சும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அவரோட இதயத்து பக்கத்தில் ஒரு புல்லட் இறங்கிருந்துச்சு. அந்த புல்லெட்டை உலகத்திலே தலை சிறந்த ஒரு சர்ஜனால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் அந்த சர்ஜனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி யாரோ விஷம் வச்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வேற யாரும் இல்லை, ஹார்னட்டு தான். ஹார்னட்டு தான் அவரை எதுக்காகவோ கொண்டிருக்காங்க. அதனால தான் ஹார்னட்டையும் இந்த ட்ரெயினில் வர வச்சு கொல்ல பார்த்துருக்காரு. இப்போ தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகுது. ஹீரோ இதெல்லாம் பொறுமையாக கேட்டு, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல, உன்னோட சொந்த பையனே நீ ஹார்னட்டை வர வச்சு கொல்ல பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுது, ஆமாம் அந்த உதவக்கரையை நான் என்னைக்கே கொண்டிருக்கணும், அவனை சின்ன வயசுலேயே கொண்டிருந்தேன்னா என்னோட மனைவி என்னை விட்டு போயிருக்க மாட்டா, அவங்ககிட்ட நான் வீட்டில் இருக்க சொல்லிட்டு தான் போனேன், ஆனால் அவன் எங்கேயோ போய் போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டான், என்னோட மனைவி அவனை காப்பாற்றுறது இதுதான் கடைசி தடவை அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனால் அவள் சொன்ன மாதிரியே அது அவளுக்கு கடைசி தடவை ஆயிடுச்சு. அந்த உதவக்கரை மட்டும் பேசாமல் வீட்டில் இருந்திருந்தான்னா என்னோட மனைவி இன்றைக்கி என்னோட உயிரோடு இருந்திருப்பா, அதனால தான் அந்த உதவக்கரையோட சேர்த்து உங்கள் எல்லாரையும் இந்த ட்ரெயினில் வர வச்சு கொல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, அதெல்லாம் சரி என்ன எதுக்கே நீ கொல்ல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ ஒயிட்டு தோண்ட்டு கடைசியாக என்னோட மனைவியை கொண்டது நீ தானே கார்வர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து கார்வர் கிடையாதுல, அவர் இந்த மிஷனுக்கு வரவே இல்லை, கடைசி நேரத்தில் வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம ஹீரோ தான் வாண்டடாக வந்து உள்ளே சிக்கியிருக்காரு. ஒயிட்டுது, விதியை நம்ம கட்டுப்படுத்தலன்னா விதி நம்மளை கட்டுப்படுத்திடும், அதுதான்டா அந்த விதியை நானே கட்டுப்படுத்த ஆரம்பித்தேன், உங்கள் எல்லாரையும் இந்த ட்ரெயினுக்கு கொண்டு வந்து கொல்லலாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு தலையை வெட்ட வராரு. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறாங்கல்ல, கரெக்டாக ஓப்பன் பண்ணிடுறாங்க, அந்த பாம்பு வெடிச்சிருது. இந்த பாம்பு வெடிச்சதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் அவங்களாவே ட்ரெயினுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த நேரம் பார்த்து எல்டர் அவரோட வாழை எடுத்து தலைகளை வெட்டி வீழ்த்துறாரு. இந்த பக்கம் லெமன் கரெக்டாக ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த இப்போ ட்ரெயின் போய்க்கிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா உள்ள பயங்கரமாக சண்டை நடந்துருக்கு. இப்போ லெமன் வந்துட்டு அந்த ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணறல, ஆனால் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்டரும் ஒயிட்டத்தும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. எல்டர் வந்துட்டு உன்னோட பொண்ணு என்னோட பேரனை கீழே தள்ளி விட்டுருக்கா, சரி எதுவாக இருந்தாலும் சரி விதி நம்ம ரெண்டு பேரும் இங்கே மீட் பண்ண வச்சிருக்கு, வா ரெண்டு பேரும் மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெமனை ஒருத்தன் கொல்ல வரும்போது நம்ம ஹீரோ வோல்ஃபோட கத்தியை வந்து எடுத்து வச்சிருப்பாரு, அதை விட்டு கரெக்டாக எறிகிறாரு, அவன் இறந்துடுறான். உடனே லெமன் பார்த்தீங்கன்னா என்னோட உயிரை காப்பாற்றிட்டு எனக்கு இன்னொரு பிரதர் கிடச்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவேன் நினச்சியா, உடனே நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலம் ஒன்று வருது, கீழே குதிச்சுறாரு, அது கீழே தண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம லெமன் வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ தான் நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்குறாரு, லெமன் வந்து கீழே இருக்க அந்த ஸ்டாப் பண்ணுற அந்த போர்டெல்லாம் பிடிஞ்சி போட்டு போயிருக்காரு தப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்துட்டு அடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிக்கிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டத்து எல்டரை போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கெமரா வந்து ஒரு வாட்டர் பாட்டில் விட்டு எறியாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்டர் அவரோட வாழை எடுத்து ஒயிட்டத்தை பயங்கரமாக வெட்டிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எப்படி ஸ்டாப் பண்ணுறேன்னு தெரியாமல் எல்லா வயருமே பிடிஞ்சிறாரு. ஆனால் இப்போ என்னன்னா இது டூ லேட், இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சுவரில் இடித்து காட்டுக்குள்ளே போயிடுது. இந்த ட்ரெயின் பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகி உள்ளிருந்து நம்ம ஹீரோ மட்டும் மெதுவாக எந்திரிச்சு வராரு. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த பொம்மை குட்டி ரெஞ்சில் அதை கட்டி பிடிச்சிட்டு எழுந்திருப்பார் போல தப்பிச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சரி எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உள்ளேருந்து ஒயிட் எடுத்து கண்ணோட எந்திரிச்சு வராரு. ஹீரோ வந்துட்டு, யோ மறுபடியுமா, நான் காவிரி இல்லையா, அவன் இந்த மிஷினுக்கு வரவே இல்லை, நான் சாதாரணமாக ஒரு சில்லற கேஸ் பண்ணிக்கிருக்கேன், நான் இல்லாமல் ஒய்ஃபை கொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனால் ஒயிட்டு வந்து கேட்க மாட்டேங்கிறான், எனக்கு கார்வர் மேருண்டா அப்படின்னு சொல்லிட்டு புல்லெட்டே இல்லாத அந்த கண்ணை வச்சு நம்ம ஹீரோவை சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோ இவன் விடமாட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு வராங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் எடுத்து அந்த கண்ணில் வந்து புல்லெட் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தாங்கல்ல அந்த கண்ணை கையில் எடுத்துறான். ஹீரோ வந்துட்டு, ப்ரோ நம்பு ப்ரோ, நான் கார்வர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் எடுத்து, என்ன பார்த்தா உனக்கு ப்ரோ மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சூட் பண்ணுறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணில் இருந்த பாம்பு வெடிச்சிருது. ஸோ இவ்வளோ நாளாக எல்லாரும் கொலன்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிறந்த ஒயிட் எடுத்து அவரோட மகளையே கொன்றது. சரி நல்லபடியாக எல்லாரும் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ ப்ரின்ஸ் நிற்கிறாங்க. ஹீரோ இப்போ நீ வேறையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ப்ரின்ஸ், நான் ஒயிட் எடுத்துகிற போனடா அவங்க எல்லாரையும் கொல்லுவண்டா அப்படின்னு சொல்லிட்டு சூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேன் பயங்கரமாக வந்து ப்ரின்ஸ் அந்த இடத்துல அடித்து தூக்குது. ஆக்சுவலாக இது வேறு யாரும் இல்லை, லெமன் தான். ஹீரோ இந்த குடும்பத்தில் எல்லாருமே பைத்தியக்காரங்க தான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்டர் நீ பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. அவங்க தான் நம்ம ஹீரோக்கு இந்த மிஷினை கொடுத்தது, அவங்க தான் நம்ம ஹீரோக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துக்கிருந்தாங்க. ஹீரோ உங்களை பார்த்துட்டு, என்ன காப்பாற்றுறதுக்கு நீங்களே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அவங்க அழுக அதை பார்க்க முடியல, எங்கிட்ட கார் இருக்குது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஹீரோ அந்த காரை பார்த்துட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கே, ஒரு ஸ்க்ராட்ச் கூட விழுகலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மேலேருந்து ஒரு லேம்ப் விழுந்து அந்த கார் பார்த்தீங்கன்னா அப்படியே சுக்குனராக உடஞ்சிருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ இது வரைக்கும் தன்னை ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிருந்தாரு. ஆனால் இப்போது கார் உடஞ்சது கூட நல்லதுதான், வா நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு நடக்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ என்ன தான் விதி அதோட வேலையை பார்த்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாசிட்டிவாக இருப்போம், எல்லாத்தையுமே நல்லதாக பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட்டோட இந்த கதை முடியுது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சினிமா ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.